எங்கும் ஒலிக்கின்ற SWASTHIK TV.com நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு மனிதன் அவனுடைய இரண்டாவது ஸ்தானம் என்று அழைக்கிறார். அதாவது லக்னத்தில் இருந்து எண்ணி வர இரண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடம் வாக்கு கல்வி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே மக்கள் தொகை அதிகரித்த இந்த நேரத்திலே மனிதன் கல்வி என்பது அவனுக்கு மனிதனுக்கு மூச்சு எப்படியோ, இதய துடிப்பு எப்படியோ, அப்படிதான் கல்வி அவனுடைய வாக்கு. சொல்வாக்கு ஒரு பெரிய செல்வாக்கு என்று சொல்வார்கள் திருவள்ளுவர். சொலல்வலன் அவனை சோவிலன் என்று அழைக்கின்றார். யார் யாருக்கெல்லாம் சொல்லை ஆள தெரிந்திருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே இனிப்பான விஷயங்கள் இருக்கும். இது அனைவருக்கும் கைகூடி விடுகிறதா என்றால் இல்லை. ஒரு ஜனன ஜாதகத்தை எடுத்து இரண்டாவது இடத்திலே நச்சு கிரகங்கள் இருக்கக்கூடாது, நச்சு கிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது. இயற்கையாகவே சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற தேய்பிறை சந்திரன், பாவிகளோடு சேர்ந்த புதன் இவர்கள் இருக்கும் பொழுது அந்த வாக்குஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. ஒரு சில குழந்தைகளுக்கு பேசும் பொழுது திக்கி திக்கி பேசுகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு கல்வியில் நாட்டம் இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் அந்த இரண்டாவது ஸ்தானம், நான்காவது ஸ்தானம், ஐந்தாவது ஸ்தானம், ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட ஸ்தானங்களிலே பாதிப்பு இருந்து மோசமான தசைகள் நடப்பில் இருக்கும் பொழுது கோச்சார சூழ்நிலையும் அந்த குழந்தைகளுக்கு சாதகமாக இல்லாத அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படும், வாக்குஸ்தானம் பாதிக்கப்படும். இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது கம்பர் வீட்டு கட்டு தரியும் கவிபாடும் என்று சொல்வார். கம்பனுடைய புலமையை கேள்விப்படாத இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டார்கள். அவருடைய அந்த கம்ப ராமாயணம் என்பது அந்த பெருமாளே அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து வழி நடத்தியதாக கூறுவார்கள். கம்பனுக்கு சரஸ்வதி கூட கட்டுப்பட்டு அவருடைய நாக்கிலே இருந்து ஆட்சி செய்தார் என்றால் இந்த கம்பனுடைய கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மண்ணை எடுத்து இன்றைய அளவிலே கலந்து அதை குடிக்கும்படி செய்கின்றார்கள் என்றால் அந்த குழந்தைகள் அந்த கம்பனுடைய சமாதியிலே இருந்து கலக்கப்பட்ட அந்த நீரை குடிக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி ஆற்றல் வந்து விடுகிறது, கம்பனின் ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது, அவர்கள் கல்வியிலே மேம்பட்டு விடுகிறார்கள். இந்த கம்பனுடைய கோயில் நாட்டரசான் கோட்டையில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இதற்கு சரியான மார்க்கம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேர் எழுந்தூர் என்று சொல்லப்பட்ட இடத்திலே கம்பனின் சமாதி இருக்கின்றது. இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்றால் கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லுகின்ற மார்க்கத்திலே இந்த தேர் எழுந்தூர் என்ற ஒரு கம்பனின் அந்த சமாதி இருக்கின்ற இடத்தை காட்டுகிறது. அங்கே சென்று நான் சொன்னது போல செய்ய கல்வியிலே நாட்டம் இல்லாத குழந்தைகளுக்கு, கல்வியிலே பிடிப்பு இல்லாத குழந்தைகளுக்கு துடிப்போடு படிக்கின்ற ஆற்றல், கம்பனின் ஆசீர்வாதம், இவை அனைத்தும் ஓரங்கே கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம்
இந்த தேரெழுந்தூர் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று கம்பனின் சமாதியிலே வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது வாக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் திக்கு வாயாக இருந்தாலும் கல்வியில் மேம்படுகின்ற நிலையும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பகுதியை இறுதி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.